ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனினிய இல்லம். நாம் இன்றைக்கி கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் இருக்குது, ஸோ டெய்லி வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. நான் ஏன் பசங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்ருக்கேன், அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் வச்சு பக்கோடா எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காலிஃப்ளவர் அந்த ஃப்ளவர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி வந்து முங்குற அளவுக்கு வச்சுட்டு நான் இப்போ அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விட்டுருங்க. இதில் சின்ன சின்ன பூச்சி புழு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ரிமூவ் ஆயிரும், க்ளீன் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸை வந்து எடுத்துகிட்டு ஒரு தடவை டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ விட்டுறலாம். நம்ம இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டோம். 5 நிமிஷம் வந்து வச்சா போதும். இது வந்து வேகணுன்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிக்சிங் ரெடி பண்ணிடலாம் பக்கோடாக்கு. 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நான். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காக. அதுக்கடுத்து வந்து 1 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உரப்புக்கு தகுந்த அளவுக்கு. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து ஊற்றி பிணையாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் மாவு, வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போது நம்ம வந்து அந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பக்கோடா மிக்ஸு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதோடு இப்போ நம்ம வந்து அந்த காலிஃப்ளவர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா காலிஃப்ளவர்லேயுமே இந்த மசாலா வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத பேட்ச் பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீதி இருக்கதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோம். கடைசியாக வந்து அந்த எண்ணெயில் இந்த மாதிரி கறி லீவ்ஸை வந்து ஃப்ரை பண்ணி போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், ஒரு பெர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக் வந்து பண்ணிட்டோம். இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.